ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கல்லீர் குளத்தில் இருக்கோம். இந்த குதிரை நம்ம அண்ணன் ஸ்டார் பேக்கரி அண்ணன் வாங்கியிருக்காப்புல. இங்கே இந்த பேக்கரி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவர்சத்திரம் போகிறவில்ல, திருநெல்வேலி போகிறவில்ல, பாவர்சத்திரம் தாண்டி ரைட் சைடில் இருக்குது. அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பண்ணையில் தான் இந்த குதிரை நிற்கி, ஃபீமேல் குதிரை. இந்த மாதிரி லாடத்தை உருவதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. லாடத்தை உருவி கொஞ்சம் காலை க்ளீன் பண்ணி விடுங்க, காலெல்லாம் குழம்பு ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னாங்க. சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலில் நல்லா லாடத்தெல்லாம் உருவி விட்டு காலில் நல்லா சுற்றி வெட்டி ஆரத்தா போட்டு க்ளீன் பண்ணி விட்டேன். நல்லா ரொம்ப கால் குழம்புல ரொம்ப வளர்ந்துருக்கு. அப்போ அண்ணன் இந்த மாதிரி லாடை நினச்சி இப்படி அடிக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. நான் தான் வேண்டாம்னே, குட்டி போட்ட அப்புறம் அடிச்சு விடும், இப்போதைக்கு வேண்டாண்ணே. அவங்களும் சரி, அதான் நானும் அதை நினச்சேன், அடிக்க வேண்டாம் தான் பார்த்தேன் அப்படின்னாங்க. சரிண்ண, குதிரை எப்படி இருக்குண்ணா அப்பல? இல்லைண்ணா, குதிரைலாம் சூப்பர், குதிரை நல்லா சுற்றி சுத்தமாக நல்லா இருக்குது. குதிரை இப்போ கன்சீவாக இருக்குது, 8 மாதம். இந்த குதிரை யார்கிட்ட வாங்கினா, நம்ம திண்டுக்கல் கார்த்திக் அண்ணன் அவர்கிட்ட தான் இந்த குதிரை வாங்கியிருக்காங்க. நல்லா சூப்பர் குதிரை, நல்ல கேரக்டரு, நல்ல ஒரு சைலண்டான குதிரை, நல்லாயிருக்கு. கொஞ்சம் மெலிவாக இருக்குது, ஆனால் நம்ம அண்ணன்ட்ட இந்த குதிரை இருந்தால் நல்லா சூப்பர் அடி பண்ணுவாப்பில். அவங்க சாப்பாடு அந்தளவு வைப்பாங்க, நல்லா எப்படி உள்ள குதிரைனா நல்லா சூப்பர் அடி பண்ணிடுவாங்க. அதான் பார்த்து குதிரைக்கு நல்லா நீட்டாக காலில் க்ளீன் பண்ணி விட்டேன். காலில் க்ளீன் பண்ணி இப்போ தான் நிற்கி குதிரை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஊரில் சந்திப்போம்.